வகுப்பில் நம்ம கணினியின் நண்பன்ற பாடம் பார்த்தோம், அதனுடைய புத்தக பயிற்சிகள் பார்த்தோம். இப்போ அதனுடைய வினா விடை பார்க்க போகிறோம். குருவினா போன வகுப்புலே பார்த்துட்டோம். இப்போ சிறு வினாவில் ரெண்டே ரெண்டு வினா தான். முதல் வினா வந்து எந்திர மனிதனின் பயன்களை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. எந்திர மனிதன்னா யாரும் ரோபோ. ரோபோ நமக்கு என்னென்ன வேலைகளாக செய்யுது அப்படின்னு அதனுடைய பயன்கள் கேட்டிருக்காங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். சிக்கலான அறுவை சிகிச்சை செய்ய பயன்படுது, உணவகங்களில் உணவு பரிமாற பயன்படுது, பொது இடங்களில் வழிகாட்டுது, வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கிறது, மனதினால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே வந்து எந்திர மனிதன் அதாவது ரோபோ வந்து செய்கிறாங்க. இது அப்படியே உங்களுடைய வகுப்பு பாட நோட்டில் பார்த்து எழுதிடுங்க. அடுத்து இப்போ பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்களை பார்க்க போகிறோம். மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, சொல்லின் இறுதியில் வர எழுத்துக்கள் தான் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே தான் மொழிக்கு இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டுமே வந்து தான் மொழிக்கு இறுதியில் வரும். அந்த எழுத்துக்கள் வந்து இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இயு, இற, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு, இந்த இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து மொழிக்கு இறுதியில் வரும். அடுத்து மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்னா, இந்த எழுத்துக்களில் வந்து உயிரெழுத்துக்கள் தனித்து வராது, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மையாக மட்டும்தான் வரும். இதை வந்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, ஆயுத எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்ன இந்த எழுத்துக்களும் வருவதில்லை அப்படின்னா, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர், அந்த எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எகர வரிசையில் பார்த்தா கே, நே அப்படின்ற எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராது. ஒவ்வொரு வரிசையில் பார்த்தா நோ அப்படின்ற எழுத்தும் மொழிக்கும் இறுதியில் வராது. அப்புறம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுமே வந்து சொல்லின் இறுதியில் தான் வரும். உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும், ஆயுத எழுத்துக்களும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. அளபடியில் மட்டுமே வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னும் அடுத்த வகுப்பில் படிப்போம். அதாவது அடுத்த ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் படிப்பீங்க. இப்போ இதனுடைய வினா விடை என்ன அப்படின்னா, மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. க, ச, த, ந, ப, ம அந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழிக்கு முதலில் வரும். மொழிக்கு இறுதியில் வராத மெய்கள் என்ன அப்படின்னா, ட, ந, ர, ல, ல, ர, ந அந்த எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. அடுத்து வீட்டுப்பாடம் என்னென்னு பார்த்தா, உங்களோட பாடப்புத்தகத்தில் பக்கமின் 63 சிறுவினா ரெண்டாவது வினாவையும் பக்கமின் 72 மூணாவது வினாவும் நீங்கள் தான் எழுதணும். வகுப்பு பட நோட்டில் எழுதி எனக்கு அனுப்பணும். நன்றி.